அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அருள் ஹாபீஸ். நம்ம சேனலில் சாதாரண தையல் மிஷினில் எப்படி எம்ப்ராய்டரி போடுறன்றது பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்குறது 38th ஸ்டிச்சு, கட் ஒர்க் ஸ்டிச். இந்த ஓவல் ஷேப்பில் தான் நான் கட் ஒர்க் பண்ண போகிறேன். அந்த டிசைன் சுற்றி ட்வைன் உள்ள சாதாரண கையூசி வச்சு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அட்டாச் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க துணியை கட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் ட்வைன் நூலை ஊசி நூல் வச்சு தச்சுக்கலாம், இல்லைன்னா கம் வச்சு கூட ஒட்டிக்கலாம். நாம் என்ன கலரில் எம்ப்ராய்டரி போட போகிறோமோ அதே கலரை பாபினில் சுற்றிக்கோங்க. ஏன்னா இது நடுவில் கட் ஒர்க்கில் தையல் வரும்போது கீழே இருக்க பாபின் நூல் வெள்ளை தெரியும். அதனால் ஒரே கலரில் ரெண்டு நூலுமே ஒரே கலரில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ட்வைன் நூல் மேலே நான் சாட்டின் ஸ்டிச் போடுறேன். இது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஒன்லைன் ஸ்டிச்சிலலாம் பார்த்துருப்போம். ட்வைன் நூல் மேலே சாட்டின் எங்கேயும் அங்கேயும் ட்வைன் நூலுக்கு அந்த சைடும் இந்த சைடும் பஞ்ச் பண்ணி சாட்டின் நடுவில் கொண்டு வரோம். அடுத்து இப்போ அந்த கட் பண்ண பகுதியில் நம்ம எம்ப்ராய்டரி பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, சாதாரண ரன்னிங் தையலை இந்த எண்டுக்கும் அந்த எண்டுக்கும் ஒரு நாலு வாட்டி ஓட்டி ஒரு லைன் க்ரியேட் பண்ணுறோம். இது மாதிரி இந்த கட் பண்ண ஒர்க் போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம வந்து லைன்ஸ் லைன்ஸாக நம்ம வந்து தச்சுக்கணும். பிளாக் த்ரெட்டுங்கனால தையல் தெரியல, நான் பேப்பர் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இந்த லைன்ஸு ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இந்த ரன்னிங் ஸ்டிச் வச்சு நம்ம லைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஸ்கொயராக நமக்கு அந்த லைன்ஸ் கிடைக்கும். ஆர்டினரி மிஷினில் எம்ப்ராய்டரி சம்மந்தமாக நான் ஏற்கனவே 37 டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் கட் ஒர்க்கு. துணியை கட் பண்ணிவிட்டு நம்ம த்ரெட்டு வச்சு லைன்ஸ் போடுறது தான் கட் ஒர்க் ஸ்டிச். இதை சுற்றி நான் வந்து ஆரஞ்சு கலர் த்ரெட்டு வச்சு கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கேன். இது என்னோடய எம்ப்ராய்டரி ஆல்பத்துக்காக நான் போட்டது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் போர்ஷனில் இருக்கிறது வந்து கட் ஒர்க்கு. கீழே வந்து ஒரு ஒயிட் சார்ட்டில் நான் ஒட்டியிருக்கிறதுனால உங்களுக்கு அது கட் ஒர்க் சரியாக தெரில. இருங்க, க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த ஊசி உள்ளே போடுற பாருங்க, இது வந்து கட் ஒர்க்கு. இந்த ரெட் போர்ஷன் மட்டும் கட் ஒர்க்கு. இந்த ப்ளூவில் நான் போட்டிருக்கிறது வந்து சும்மா ரன்னிங்கில் துணியிலே தான் நான் ரன்னிங் ஸ்டிச் வச்சு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேட்சாக இருக்கிறதுனால இந்த ப்ளூ கலரில் வர்றது கட் ஒர்க் கிடையாது, துணியிலே நான் ரன்னிங் ஸ்டிச் வச்சு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.